எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம கேமிங் ரெக்கார்ட்ஸ் யூடியூப் சேனல் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணி ஆளவன் செட் பண்ணி வச்சிங்க. ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம வந்து வீடியோ போட்டு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெகுலராக நிறைய தடவை சொல்லிட்டேன், ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன் நான் பண்ண முடியல, ஆனால் இதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வீக்லி ஒன் வீடியோ ஷார்ப்பாக வந்துடும், நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த தடவை சண்டே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம கேமிங் ரெக்கார்ட்ஸ் யூடியூப் சேனலில் வீக்லி ஒரு வீடியோ இருக்கும். ஸோ கரெக்டாக 10:00 இப்போதைக்கு நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ 10:00 இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மினிமில்ட்டா கேம் ப்ளே அதான் ப்ளே பண்ண போகிறோம். அதே மினிமிட்டா வீடியோஸ் தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த மேப்பில் ப்ளே பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து என்ன மேப்பில் ப்ளே பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிற அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறேன், நிறைய பேர் சொல்கிற மேப்பில். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபன் இருக்கும். ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து மினிமிட்டா கேமுக்கு உள்ள வரோம். ஆக்சுவலாக ப்ளே பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, பல மாதங்களோட சொல்லலாமே. வந்தவொடனே ஃபஸ்ட்டு ஒரு கிளி எடுத்துகிறேன், எனக்கே ஷாக் ஆகுது. பரவாயில்லப்பா கேமிங் இருக்க கம் பேக்ப்பா அப்படிதான் நினச்சேன், ஆனால் சம்மடி வாங்கியிருப்பேங்க, பிறந்து கட்டானுங்க. நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மரணடி அடிச்சிட்டானுங்க, ரொம்ப விட்டு போயிடுச்சு. டஃப் எப்படி சொல்கிறது, ப்ளே பண்ணி ரொம்ப நாள் ஆனால் ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி அடிக்கிறானுங்க மட்டும், ஆனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யாரும் வந்து பாதிலே கட் பண்ணலாம் போகாது. கன்ஃபார்மாக வந்து பார்க்கலாம், உங்களுக்கு வந்து ஃபன்னாக இருக்கும். அதேமாதிரி வீடியோக்கு வந்து இப்போ லைக் பண்ணி நான் லாஸ்ட்டாக லைக் பண்ணலாம்னு சொல்லி மறந்துடுவீங்க. ஸோ அதனால் லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஓகேப்பா, களத்தில் இறங்கியாச்சு, ஒரு அடி அடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டானுங்க, சூனா பானா இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது, இவன் யாருன்னு காமிங்கன்னு பார்த்தா இவன் ஓடி பிடிச்சி விளாட்றான். சுற்றி சுற்றி வந்திருந்தா அதுக்குள்ளே அவனை அடிச்சிட்டானுங்க. ஏய் இர்ரா இர்ரா அடப்போடா, பாருங்கள் நான் ஒருத்தனை சுற்றி சுற்றி ஸ்கெட்சு போட்டு பிளான் போட்டு வந்தால் அதுக்குள்ளே வேறு ஒருத்தன் வந்து பட்டன் வச்சு போட்டுன்னு போயிட்டு முடிச்சிட்டான் கதையை. ஸோ அப்போ தான் பார்க்குறேன் லிஸ்ட்டில், என்னடா சாமி யார் சாமி, நீங்கள் லாஸ்ட் இயரில் தள்ளி வச்சுருக்காங்க, என்னடா நீங்கள் கேமிங் இருக்க அடிச்சிட்டான்டா. டைலாக் சொல்லலாம் வந்தேன், கேமிங் ரெக்கார்ட்ஸ்னால் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். தோ தெரிய வச்சிட்டாங்க, 5வதுல கிடறேங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா மினிமில்ட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நாள் ப்ளே பண்ணாமல் நடுவில் வந்தீங்கன்னு வச்சிங்களேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். ஸோ முன்னாடி நம்ம அப்படி தான் ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தோம் கேமிங் ரெக்கார்ட்ஸ் கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஈஸியாக சின்ன பசங்க கூட விளையாட விட்டு நம்மளை வின் பண்ண வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி மேட்ச் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது. சின்ன பசங்க வருவான்னு பார்த்தா எல்லாம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ப்ரோ பிளேயர்ஸ் இறக்கி விட்டு நம்மளை முக்கியமாக அந்த டொப்பி தலையாக இருக்காமங்க. இந்த குல்லா தலையன் ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். இந்த மேட்ச் மட்டும் இல்லை, நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்கோம் ஓகேவா. சரி இதில் தான்ப்பா அடிக்க முடியல, இன்னொரு மேட்ச்சில் பார்ப்பான்னு பார்த்தா அதுலேயும் அந்த குல்லா தலையை வந்து நம்மளை பாடப்படுத்திருக்கான். பாருங்கள் பாருங்கள் வீடியோ பார்க்கதானே போகிறீங்க, பாருங்கள் போகிற இடமெல்லாம் அடிக்கிறானுங்க, என்னத்தை பண்ணுறது அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதேமாதிரி நம்ம வந்து சண்டே மட்டும்தான் போகிறோம். ஸோ ஒரே ஒரு வீடியோ தான், மறக்காமல் பாருங்கள். 10:00 கண்டிப்பாக உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும். போட்டானுங்கடா தலைமலையை, தூக்கிட்டோம் வாழ் குண்டாக போட்டானுங்க. குல்லா தலையான் தொழில் தாங்க முடியலப்பா. ஒரு இடம் இப்போ தான் முன்னேறி 4வது இடத்துக்கு வந்திருக்கோம், 3 கில்லு எடுத்து. ஐயோப்பா ஒரு இடத்துக்கு 3 இடத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது. டே இருறா இப்போ தான் அண்ணா வந்து நின்றுக்கிறேன், அதுக்குள்ளே ராக்கெட் லான்ச்சரை தட்டிக்கிறாடே. எங்கப்பா ரே, ஒருத்தன் ராக்கெட் லான்ச்சர் ஒருத்தன் குண்டு, என்னடா இப்படி அடிச்சுன்னு அண்ணனை அண்ணா ஏரியாவில் எவ்வளோ பெரிய கித்தா திறமா இருந்தேன், போன மேட்ச்லாம் எடுத்து பாருங்கடா வரலாற அப்படின்னு பேச வச்சிட்டானுங்க. நானும் பேசினே இருக்கும்போது பட்டுனு ஒரு அத்தனை போட்டேன், அதுக்குள்ளே அடிச்சிட்டான். எங்கேருந்து அடித்தான்றது தெரில, ஆனால் அடிச்சிட்டானுங்க. மெடிக்கிட்ட போயிருங்க அடி எப்படி சொல்கிறது, வேக வேகமாக ஓடினேன் ஓடினேன், ஜஸ்ட் மிஸ்ட் லைஃப் இருந்தது. சரி மெடிக்கிட்டில் குதிச்சு பவரை போட்டலான்னு பார்த்தா அடிச்சிட்டான். அவன் இங்கே ஒருத்தருக்கு தம்பியே வானா அண்ணங்கிட்ட மோத்தேடே, என்னடா நான் இன்றைக்கி குண்டு போட்டால் கூட தலை மேலே ஏறி போதுங்க சொயின்னு. முன்னாடியெல்லாம் போட்டேன்னா காலு கேட்டில் வைப்பேன், ஆனால் இன்றைக்கி குண்டு போட்டால் கூட அது மேலே ஏறி சொயின்னு போகுது சர்க்கஸ் விட்டு. என்னத்தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, டே டே இருக்குடா அப்போ தான் வரேன், அடிச்சுக்காது நாடி அண்ணன். ஆ ஒரு கிள்ளி எடுத்தான், அது ஒரு கிளியடா உனக்கு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து போட்டுத்தள்ளிட்டான். ஸோ மேட்ச்சு நானும் எவ்வளோ கஷ்டப்படுறேன் கிள்ளி எடுக்கிறேன், அப்பயும் பார்த்தீங்கன்னா 4வது இடம் தான். இடத்த ஏறி முன்னேறி போகலான்னு பார்த்தா முன்னேயே இல்லை. டே 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 போட்டான்டா குண்டு, தலைமையிலேயே வீசுறானுங்க. இங்கே ஒருத்தன ஒரு மாஸ்க் போட்டுவார், அஸ்டாண்டா அஸ்டாண்டா அஸ்டாண்டா. நண்பர்களே இன்னும் வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, எல்லாருமே வந்து லைக் பட்டன் போட்டுவிட்டு பார்க்கும்போது மிகவும் தாழ்மையு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹெவியாகவே போயிட்டு இருக்கு, ரொம்ப டஃப் கொடுத்து தான் போயிட்டுருக்கானுங்க. டஃப் இல்லை, ரொம்பவே ஹெவியாக போயிட்டு இருக்கு, நமக்கு என்னென்ன தெரியவில்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடுறதால ஏதோ கேமையே மறந்த மாதிரி தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். கம் பேக் கொடுப்போம், கண்டிப்பாக கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு வெறி கொண்டு தெரியும். குலா தலையா உன்னால் தானே இருறா இருறா இருக்கா, அச்சோ ரெண்டு பக்கம் வந்துட்டாங்க, யார் அடிக்கிறது நானே சாபு 3. ஆனால் நம்ம வந்து ஏதோ நமக்கு ஒரு கில் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கேன், இவ்வளோ கில் எடுத்துக்கணும்டா, 8 கில் எடுத்துக்கணும்டா, அப்பயும் 4வது இடமா, என்ன கொடுமைங்க, பயங்கரமாக ப்ளே பண்ணுறானுங்க போல எல்லாருமே. நம்ம 8 கில் எடுத்தும் பரவாயில்லப்பா, இத்தனை கில் எடுத்துருக்குமே, பாயிண்ட் டேபிளை செக் பண்ணலாமேன்னு பார்த்தா அப்பயும் அங்கே தான். சாரி டங்கு ஸ்லிப் ஆகி டைம் டேபிள் வந்துருச்சு. டே டே யாரா நீ வேற காமெடி பீஸு, அவன் அடிச்சுட்டு குண்டை வச்சுருக்கிறான், இவன் இப்போ தான் வந்து பறக்கிற போகிற கட் பண்ணி வருவார், இன்னும் அவன் போகிறான்டா முதல்ல. ஓகே
வேற யார் யார் எங்கெங்கு இருக்கிறார்கள் என்று வண்டானா. குல்லா தலையா, உன் கதை முடியும் நேரம் இது. என்னடா பரவாயில்ல, என் கதையை முடிச்சாலும் உன் கதையை முடிச்சினாலே அதாங்க கதை. அப்படியே படிக்கப்படியாக ஏறி முன்னேறி மூணாவது இடத்துக்கு போயிருக்கோம். 11 கில் எடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சிச்சு. ஓ மை குட்னஸ், பரவாயில்ல. லாஸ்ட் இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மூணாவது இடத்துக்கு போயிட்டோம். மேட்ச் முடிஞ்சிச்சா, இன்னொரு மேட்ச் வந்து போட போகிறோம். அதுலேயே அந்த குல்லா தலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த குல்லா தலையனை நமக்குன்னே வந்திருக்கான் போல வீம்புக்குன்னே. ஆடு கட் பண்ணி விடு, அங்கே பாருங்க. நெக்ஸ்ட் மேட்ச் கொடுக்கலான்னு பார்த்தா அங்கேயும் அந்த குல்லா தலையன் டே சரி வெளில வந்தாலும் பார்த்தேன் வேணாம் இறங்குற மறுபடியும் இதே மேப்பில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி குல்லா தலையை வாடா நீ ஒன்று போசிக்கிறேன் அப்படின்னு தான் போனேன். ஆனால் பொசுங்கினது அவன் இல்லை நான். ஃபுல்லாக நம்ம வீடியோவை பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் உங்களை வந்து லைக் பண்ணாமல் இருக்கும், லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் என்னென்ன என்ன மேப்பில் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் வந்து அதிகம் பேர் வந்து ஒரே மேப்பை சொல்கிறீங்களோ ஸோ அந்த மேப் வந்து ப்ளே பண்ணலாம். அப்படியே ரெகுலராக நீங்கள் சொல்கிற மேப் எல்லாமே வந்து ப்ளே பண்ணிட்டே வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு நமக்கு குட்டி எஸ்கன் யூடியூப் சேனல் இருக்குது, ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சேனலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேம் வந்து ப்ளே பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய பேர் வாய்ஸ் கொடுத்து போடுங்க ப்ரோ, வாய்ஸ் கொடுத்து போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்ட காரணத்தால் அதுலேயும் வந்து நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்து போகலான்னு இருக்கோம். அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன் வீடியோ அது என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவும் சண்டே தான். கேமிங் ரெக்கஸ்ட்லேயும் சண்டே, அப்புறம் குட்டி எஸ்கே யூடியூப் சேனலும் சண்டே. இது வந்து 10 மணிக்கு, அது வந்து வழக்கமாக கண்டினியூ பண்ணுவோம்ல 3 மணிக்கு. ஸோ அது வந்து அதே 3 மணிக்கு, இது மட்டும் 10 மணிக்கு டைமிங். ஓகேவா, ஃபிக்ஸ்டா? ஓகே நம்ம வீடியோ வந்துடுவோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடித்து சின் சல்லி சல்லியாக நொறுக்கினுறானுங்க. இங்கே 4வது கடறோம் ஒன்றே. நான் அப்படியே டென்ஷன்லாம் ஆகும்னு நினைக்காதீங்க. ஆனால் 4வது நான் ஒரு கில் எடுத்தால் நான் முன்னாடி போவேன் எதிர்பார்ப்பேன். ஆனால் ஒரு கில் கூட ஒன்றும் எடுக்கல. ஸோ அதனால் 4வது போட்டுச்சுறானுங்க, அதே பெரிய விஷயம். சரிங்க பா, நானும் பார்த்துக்கிறேன் யாராவது கிடைப்பாங்களா கிடைப்பாங்களா அப்படின்னு. குல்லா தலையங்க, குல்லா தலையா உன்னை விட மாட்டான்டா. உனக்கு அவன் அவன்கிட்ட நெருங்கவே முடியலங்க, குண்டை போட்டே வேலையை பண்ணுறான். எங்கேருந்து அவன்கிட்ட போய் அடிக்கிறது? நான் சல்லி சல்லியான்னு ஒதுக்கிடுறானுங்க. குல்லா தலையனுக்கு இருக்குது. அவனை போன மேட்சில் தான் வந்து உயிரவங்கன்னு பார்த்தா இந்த மேட்சில் அவன் அட்டுறவன. அவன் மேலே விருப்பம் போகிறவங்களாம் சும்மா கூட்டு கூட்டு அடிக்கணும் போல தோணுது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து வெறி கொண்டு போய் கொண்டிருக்குது. டே இரா இரா அண்ணன், இப்போ அண்ணன் ஃபார்ம் கொண்டேன்னு சொல்கிறான்னு பார்த்தேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபார்மே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டானுங்க. கொஞ்ச நேரம் முத்தமாதிரி கொஞ்சம் சந்தோஷப்பட்டேங்க. பரவாயில்ல லாஸ்ட் பிளேஸில் இல்லையே அப்படின்னு. அதுக்குள்ள ஒருத்தன் லாஸ்ட் பிளேஸ்லேருந்து காணாமல் போயிட்டான். இப்போ நாம லாஸ்ட் பிளேஸ், என்ன கொடுமை இதெல்லாம். அட்ரா 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 வாடா 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 கேமிங்கிற கஷ்டம் சும்மா வா. நாங்கள்லாம் அப்போவே அந்த மாதிரி ப்ரோ பிளேயருக்கே ப்ரோடா, நாங்கள்லாம் ப்ரோ பிளேயரே அடித்து ஓட விட்டாங்க. வாடா குள்ளாத்த என்னங்க நீங்கள் போங்க. ஒரு டைலக்கை இப்போ தாங்க வீரம் விட்டு வந்தேன். ஆனால் அந்த குள்ளாத்தலைங்க என்ன ஜீரோ வாக்கிறாங்க, வெரி இன்சல்ட்டுங்க. அப்போ நான் அடிக்கிற அடியில் அவன் தவறாதப்பட்ட கிழிஞ்சு ஓடணும். எங்கடா உண்மையாக ஓட்டிருக்கான், அவன் என்ன பார்த்துலாம் ஓடல. அவன் ஆக்சுவலாக எனிமியஸ் அட்டாக் பண்ணிருக்கான். இரு 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 டே, இவனால் அடிக்க முடியல. எப்படி அடிக்கிறான் இவன் மட்டும், சுக்குநூறாகிறானுங்க பாரு. நாம் அடிக்கலானோ அவனை காலி பண்ணுறான் பாரு எவனை ஒருத்தவன். அப்போ பார்க்கும்போதே நமக்கு அப்படியே ஒரு ஆனந்தம் பொங்குகிறது. என்னடா என்னால் தான் அடிக்க முடியல, நீயாச்சும் அடிக்கிற அப்படின்னு அவன் ஒரு கண் எடுக்கிறான். ஆக்சுவலாக நம்ம அந்த கண்ணை நம்ம டே யாரா நீ, அவ்வளோ பெரிய பிளேயராடா நீ, வந்து ரெண்டு அடி தான் அடித்தான், பட்டினச்சு பொட்டு முடிச்சுட்டு போயினே இருக்கான் அவன் மாட்டேனே. அப்போ நாமலாம் யார், நான் மாங்க மாங்கன்னு ஷூட் பண்ணுறேன் ஆனால் ஒன்றும் ஆக மாட்டேன் அவனுக்கு. ஆனால் அவன் ரெண்டு அடியில் அடிச்சுட்டு சாத்திட்டு போயிட்டே இருக்கான். கொடுமை 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 கீழே போகிறான். குல்லா தலையாக உன்னை இங்கேயே முடிகிறான். வாடா வாடாடியே குண்டை போடாரா, குண்டை போட்டான்டா போட்டுட்டான். என்னத்தை சொல்கிறது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அவன் கழுத்தில் ஏவிக்கிறான் குண்டா வீசுகிறான். முடிஞ்சா குண்டு இல்லாமல் வாடா பாட்டா பார்ப்பான். குல்லா தலையா பெரிய இன்சல்ட். பா எங்கிறான் அவன், இங்கேருந்து வருவோம் ரெண்டு கண்ணு. வா 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 வா. ஏய் யார் அவனி ஓடா, அந்த குல்லா தலையை நான் சொல்கிறான் போடா 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 போடா. உள்ளா மன்னிச்சு விட்டுறேன் அண்ணன், அந்த குண்டா தலையை மட்டும் கீழே காணிக்கிறேன். அவன் தலை தெரிஞ்சான் இவன் தான்டா. இவனே அதை அங்கேதான் இருக்கியா, டே டே குண்டை வீசாத. நான் போனதானே சொன்னேன் அண்ணன், டீசெண்டாக சொன்னேன் குண்டை வீசாதானே சொன்னேன். அட்ரா 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 அவனை போடுறான். அவனை ஒரு வெறித்தனமான ஒரு அட்டாக்னு சொல்லலாம். ஏன்னா அவனை அடிக்கிறதுக்கு நானும் பாடாப்பட்ட அடிக்க முடியலையே அடிக்க முடியலையான்னு சொல்லிட்டு அவனை அடித்த உடனே ஒரு அடி தான் அடித்தேன். ஆனால் அதுவே ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. வாடா வடி ஓடினா டே தீவெட்டி தடியா, நீ ஒழுங்காக வழியை விட்டு நிற்க மாட்டுற, போயின் தொலைய மாட்டுற. பாருங்கள் கேம் விட்டு போகிறவன் கரெக்டாக வழியை வந்து மறைச்சிட்டு கேட்டு போட்டு நிற்கிறான். ஓ மை குட்னஸ், ஏய் குல்லா தலையா மறுபடி ஆஹாஹா. மீண்டும் ஒரு முறை குல்லா தலையன் கேமிங் ரெக்கஸ் கையால் கொல்லப்பட்டான் என்ற ஒரு வரலாறு பேசட்டும். ஏய் யாரா நீ தம்பி, சும்மா போகிறவனை வந்து அடித்த மாதிரி இப்படி அடித்து இவ்வளோ கில் எடுத்துமே பார்த்தீங்கன்னா வந்து 4வது தான் இருக்கும். இன்னும் வந்து முன்னேறி போகலை. ஆக்சுவலாக வந்து இப்போதைக்கு மேட்ச் வந்து 3 பேருக்குள்ளே தான் போயிட்டுருக்கு, மொத்தம் 5 பேர். ஸோ 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போன காரணத்தால் அடிச்சிட்டாண்டா. காரணத்தால் 3 பேர் மட்டும் தான் மேட்ச் போயிட்டு இருக்கு. ஒன்று குள்ளா தலையே, ஒன்று ஒன்று இன்னொரு தர. அப்புறம் நான் கேமிங் ரெக்கஸ் ஓகேவா, இப்படி தான் போயிட்டுருக்கு மேட்ச்.
ஏம்பா இன்னும் லைக் போடாமல் இருக்கல, நம்ம லைக் மட்டும் போடுங்கப்பா. நானும் பேசி பேசி மூச்சையே வாங்குது, லைக்கை மட்டும் போட்டுருங்களா. அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து எந்த மேப்பில் ப்ளே பண்ணலாம் அப்படின்றத. ஷீல்டு இது வந்திருக்கேன் இப்போ வாடா குல்லா தலையாக ஒன்று ஷீல்டு வச்சு மேட்ச் முடிச்சிச்சா சரி விடு விடு குல்லா தலையினை மன்னித்து விடலாம். ஓவராக பண்ணிட்டான் அந்த மேட்ச், ஆனால் செம்ம கடுப்பேற்றிடான். சரி இதோட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். அதேமாதிரி குட்டி எஸ்கே யூடியூப் சேனல் உங்களுக்கு வீடியோ காத்து கொண்டிருக்கின்றது, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.